அழகான காஞ்சியில் புகழாக வாங்கிடும் நமஸ்காரம் காமாட் சேனல் சார்பா போன எபிசோடில் விசாமத்தர் ராமலக்ஷ்மணரை அழைச்சிண்டு போன சில முக்கியமான புண்ணியஸ்தலங்களை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த எபிசோடில் ராமலட்சுமணர்கள் விசாமத்தருடைய எஜ்யத்துக்கு எதிராக இருந்த அசுரர்களை வதம் பண்ண முறையை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன் தாடகை மாரிசன் இந்த ரெண்டு அறக்கர்களையும் விஸ்வாமித்திரருக்கு எதிராக காரியம் பண்ணும்படி அரக்க காரியங்கள் பண்ணும்படி ஒரு யஜமான் தூண்டி விட்டுருக்கான் அந்த யஜமான் யார் இதுதான் கேள்வி இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன் சரியாக இருக்கா பார்த்துங்கோ இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களை அழைச்சிட்டு ரி ரிஷிகள் கொடுத்த படைகளை ஏறி கங்கையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்புறம் அந்த கங்கையாவை கடந்து போ கடந்து போன உடனே ஒரு பெரிய காடு வனம் பயங்கரமாக இருக்குது அந்த காட்டு உள்ள அவர் கூட்டின்னு போகிறார் ஒரே புதராக இருக்குது ஒரே மிருகங்களுடைய இறைச்சல் அந்த இடமே ஒரு பயங்கரத்தை தான் கொடுக்குறது இருளாக இருக்குது வெளிச்சமே இல்லை மகா பயங்கரமான காடாக இருக்குது விஸ்வாமித்து ராமர் கேட்குறாரு இது எந்த இடம் ஏன் இந்த காடு இப்படி இருக்குன்னு இதுக்கு பேர் தாடகா வனன்னு பேர் இதுக்கு முன்னால் சில காலத்துக்கு முன்னால் இந்த இடம் ரொம்பவும் ரம்யமாக இருந்தது செல்வ செழிப்போடு இருந்தது ஏராளமான ஜனங்கள் இங்கே இருந்தால் ஆனால் தாடகைங்கிற அரைக்கும் மாறி அவருடைய பையனும் சேர்ந்து அந்த மக்களெல்லாம் கொடுமைப்படுத்தி எல்லாரையும் அடித்து வரட்டுறாள் நர மாம்சம் சாப்பிடக்கூடிய ராட்சசி அந்த தாடகி அவளால் தான் இந்த வனமானது சோபை எழுந்து இன்னைக்கு இப்படி பயங்கரமாக இருக்குது அந்த தாடகையை நீ சம்ஹாரம் பண்ணணும் வதம் பண்ணணும் நீ வந்து தயங்காதே ஸ்ரீயை வந்து நம்ம விரதம் பண்ணுறதா நீ தயங்காதே சத்ரிய தர்மம் ஸ்ரீயும் கற்றவளாக இருந்தால் அவளால் மக்களுக்கு கடிதி வந்தால் அவளை சம்ஹாரம் பண்ணலாம் அப்படி மனுஷ ஸ்திரீயே சம்ஹாரம் பண்ணப்பட்டிருக்கா அதனால் நீ கவலைப்படாதே அந்த ராட்சசி வந்து சம்ஹாரம் பண்ணுறது லோகக்ஷேமத்துக்கானது நீ அதனால் தாராளமாக அவளை சம்ஹாரம் பண்ணலாம் அவரை விரதம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ ராமன் சொல்கிறார் என்னுடைய தகப்பனார் அரசவையில் உங்களை உங்ககிட்ட என்ன சொல்லி அமிச்சாருன்னா உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அமிச்சிருக்கார் அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் குரணாதா அதை நான் கேட்பேன் அந்த தாடகையை நான் வரதம் பண்ணுவேன் அதை பற்றி நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம் சொல்லிவிட்டு பில்லை எடுத்து நானை பூட்டி தோல் வரை இழுத்து விடுறான் ராமர் அப்படி விட்ட உடனே அந்த ஒளியானது அந்த காட்டு பிரதேசம் முழுவதும் எதிரொலிக்கிறது அந்த சத்தத்தை கேட்டு மிருகங்கள்லாம் பயந்து ஓடுறது இந்த வில்லுனுடைய ஒலி சத்தத்தை கேட்ட உடனே தாடகானவோ ஆக்ரோஷமாக வரா என்னுடைய வனத்தில் வந்து யாரும் அவன் சத்தப்படுத்துறேன்னு ராமரை பார்த்த உடனே அப்படியே பயங்கரமாக ராமனை மேலே பாயிறான் அப்படியே ராமரை பிடிச்சி சாப்பிடணுன்னு பாயிறான் ராம டக்குன்னு ஒதுகின்னு விடுறார் ஒதுகின உடனே மறைஞ்சு மறைஞ்சி யுத்தம் பண்ணுறாள் கல்மாரி பொழிகிறான் அப்போ ராமலட்சுமணர் அந்த கல்லெல்லாம் கல்மாரி பொழியதெல்லாம் தத்து விட்றா வில்லு மூலியமாக ஐம்பது எழுதி எழுதி தடுக்கிறா அவளோட யுத்தம் நடக்கிறது யுத்தம் விடாமல் திறந்து போகிறது அவள் மறைஞ்ச மரஞ்சு பண்ணுறா யுத்தம் பண்ணுறான் ராமன் விடாமல் அவளோட யுத்தம் பண்ணிகிட்ருக்கார் அப்படியே யுத்தம் பண்ணி 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 சாயந்தரமாக ஆயிடுச்சு உடனே விஸ்வாமித்தர் என்ன சொல்கிறார் ராமா இனிமேல் தயங்காத ராமன் என்ன பண்ணுறார் தடையை முதல்ல கை காலை வந்து வெட்டி அவளை அங்கிகீனமாகிட்டா போகிறோம்னு நினச்சிட்டு தான் யுத்தம் பண்ணுறாரு ஆனால் அவள் அதுக்கு இடம் கொடுக்காமல் மறைஞ்ச மறைஞ்சு யுத்தம் பண்ணுறாள் உடனே தான் விஸ்வாமித்தர் பார்க்குறா சாய்ந்தரமா ஆயிடுத்து இருட்டிட்டாக அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி அப்புறம் அவள் மறைஞ்சு மறைஞ்சு போயிடுவாள் அப்போ அவளை கொடுறது கஷ்டம் வதம் பண்ணுறது அதனால் நீ தயங்காமல் வதம் பண்ணிவிடுங்கிறா உடனே ராமர் ஒரு அம்பை எடுத்து மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தாடையை நோக்கி அந்த அம்பை எழுத உடனே அவள் மாரில் நம்ப குட்டி அப்படியே பிராதமாக கீழே வந்துடுறான் தாடகை விரதமான உடனே பளிருந்த அந்த வனமே வெளிச்சமடைஞ்சிடுச்சு அப்படியே ஒரு சோபை ஏற்பட்டுருது அந்த வனத்துக்கு மேலேந்து புஷ்ப மாதிரி போயிடா தேவர்கள்லாம் ரிஷிகள்லாம் சந்தோஷப்படுறாள் அந்த வனமானது பழைய நிலைக்கு ஆயிடுச்சு தாடகா வனங்கிறது இருந்த சோபையை அடைஞ்சு கொடுத்து சந்தோஷமாக விஸ்வாமத்தர் கூட்டின்னு போகிறா ராமா உன்னுடைய வீரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு கூட்டின்னு போயிட்டு ராமருக்கு என்ன பண்ணுறார் தான் கற்ற எல்லா விதமான யுத்த முறைகளையும் ராமருக்கு அவர் கற்பிக்கிறார் எல்லாத்தையும் சொல்லித்தரா அவருக்கு தெரிஞ்ச அத்தனை விதமான ஆயுத பயிற்சியும் ராமருக்கு சொல்லிக் கொடுத்து ராமரை அதை சரியாக சொல்கிறாள்னு பார்த்துட்டு இதன் மூலியமாக நீ எல்லா விதமான தேவை இந்திர அசுரர்கள் எல்லாருமே சமகாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தோழகாவனத்தில் இருந்த விஸ்வாமத்தருடைய ஆசிரமத்தில் தங்கி இருந்துட்டு மறுநாள் இருந்து ஸ்தானம் பண்ணிவிட்டு ஒரு மலை பெரிய மலை தெரியுது அந்த மலையை நோக்கி போயின்ட்டுருக்கா விஸ்வாமத்தர் கூட்டின்னு போகிறார் இப்போ ராமர் கேட்குறா நம்ம போக வேண்டியது அந்த மலை தான் நான் ஆமாம் அது அங்கே தான் நம்ம போனோம் சித்தாசிரமம்னு அதுக்கு அந்த இடத்துல தான் யாகம் நடத்துகிறேன் அங்கே தான் போக போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா இந்த சித்தராசிரமுடைய சிறப்பை பற்றியும் ராமர்கிட்ட விசுவாமித்தர் சொல்கிறார் இந்த இடம் ஆதிநாராயணர் தபம் இருந்த இடம் தபத்தினுடைய மகிமையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆதி நாராயணர் தபம் இருந்த இடம் அத்தோட வாமன அவதாரம் மகாவிஷ்ணு பண்ண இடமும் இந்த இடம்தான் அதுக்கு இவ்வளோ புண்ணிய ஸ்தலம் இது அந்த பெருமை உண்டு காசிவ முனிவரும் அதிதியும் தங்களுடைய குமாரனான தேவேந்திரனுக்கு மகாபலி தொல்லை கொடுத்து அந்த தேவேந்திர பதவியை அபகரிக்க பார்க்குறான்றதுக்காக விஷ்ணுவை குறித்து அவள் தபசிருந்து விஷ்ணுவை தங்களுக்கு குழந்தையாக பிறந்து அந்த மகாபலியை வந்து அடக்கணும் அப்படின்னு கேட்டுண்டாள் அதனால் மகாவிஷ்ணுவானவர் காசிவமுனிவர் அதிதிக்கு பாவனராக அவதாரம் பண்ண இடம்தான் இந்த சித்தாசிரமம் இது ஒரு புண்ணிய ஸ்தலம் சித்தாசிரமம் மலரை போய் சேர்ந்த உடனே அங்கே இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் ராம அறிமுகப்படுத்தி வைக்கிறாள் அவளுக்கெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷம் அவளை வரவேற்கிறாள் அப்போது ராமர் விஸ்வாமித்தரை பார்த்து நாளைக்கு எக்யம் ஆரம்பிக்கிறதுக்கான தீட்சையை நீங்கள் இன்றைக்கே எடுத்துட்டுருங்கோ நாளையிலேருந்து நீங்கள் எக்ஞ்சத்தை ஆரம்பிங்கோ நாங்கள் வந்து அசுரர்களை வரதம் பண்ணுறதுக்கான காரியத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் த விஸ்வாமத்தர் சரின்னு சொல்லிட்டு மற்ற ரிஷிகளும் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாள் மறுநாள் யாகத்துக்கான கார்த்தால் எழுந்து ஸ்தானம் பண்ண உடனே பெரிய அளவில் யாகம் நடக்கிறது விஸ்வாமித்திர முனியரும் மற்றவர்கள்லாம் சேர்ந்து யாகத்துக்கு உட்காந்து அவன் ஆரம்பிச்சுடுறான் யாகத்தை இப்போ ராமர் போய் விஸ்வாமித்தர் கேட்குறா அந்த அறக்கர்கள் எந்த நேரத்துக்கு வருவா நாங்கள் வந்து எப்போ அவளை வந்து விரட்டணும் அதை சொன்னிங்கன்னா நாங்கள் தயாராக இருப்போம் சொன்ன உடனே மற்ற ரிஷிகள் சொல்கிறா விஸ்வாமித்திரன் மேல் பேச மாட்டார் ஆறு நாளைக்கு அவர் மௌனவிரதம்தான் இருப்பார் இந்த யாகமானது ஆறு நாளுக்கு நடக்கும் இந்த ஆறு நாளும் நீங்கள் தூங்காமல் ராத்திரியும் பகலும் இங்கே சுற்றி சுற்றி நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும் எங்களை காப்பாற்றணும் எந்த நேரத்துலேயும் அசுரர்கள் வருவா அதனால் நீங்கள் தான் ஜாகிரதையை பார்த்துட்டு அவார்டை வந்து விரதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிஷிகள்லாம் யாகத்தை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கா யாகம் அம்மாவாக நடக்கிறது ஆறு நாளும் ராமலட்சுமணர்கள் தூங்காமல் அந்த யாகத்தை காப்பாற்றுறான் சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு ஆறாவது நாள் யாகம் முடிய போகிற நேரத்தில் அதுவரை அசுரர்கள் வரலை ஆறாவது நாள் யாகம் முடிய போகிற நேரத்தில் ராமன் லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறார் லக்ஷ்மணா ஜாகர்தியார் யாகம் முடிய போகிறது எப்படியும் இப்போ வந்துருவாவா நம்ம அவளை வந்து வதம் பண்ணி ஆகணும்ட்டு அப்போது அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய அக்னியானது கொழுந்து விட்டு எறியுது கொஞ்சம் வளைஞ்சி ஒரு மாதிரியாக ஏன்னா அசுரர்கள் வந்தால் அக்னிக்கு தெரிஞ்சிடும் அசுரர்கள் மேலே வந்துட்டுருக்கா அதனால் இது கொழுந்து விட்டு எறியுது இதை பார்த்துட்டு மேலே பார்த்தா திடீர்னு மேகமூட்டம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வானெல்லாம் மூடி இருக்கு அங்கே அசுரர் நிற்கிறாள் நிறையா கூட்டமாக நிற்கிறாள் அதில் சுபாகு மாரிசன் ரெண்டு பேரும் கையில் மாம்சம் ரத்தம்லாம் இருக்கா அந்த இதை யக்ஞத்தை கெடுக்கிறதுக்கு அதை பார்த்த உடனே ராமலக்ஷ்மணர் வில்லை எடுத்து அம்பை பூட்டி ராமர் என்ன பண்ணுறார் முதல்ல மாரிசனை ஒரு பெரிய மந்திரத்தை சொல்லி அவனை தூக்கி ஒரு அம்பை அடிக்கிறார் அந்த அம்பானது அப்படியே வேகமாக தூக்கின்னு போய் நூறு மைலுக்கு அண்ணன் தள்ளி இருக்கிற கூட ஒரு கடற்கரையில் தள்ளி விடுத்தவனை கொண்டு போட்டுருத்தவங்க அடுத்தது மேலே பார்த்தா சுபாகு இருந்தான் உடனே ஆக்னேய அஸ்திரத்தை எடுத்து அதுக்கான மந்திரத்தை சொல்லி சுபாக நோக்கி அவர் வேகமாக விட்ட உடனே அந்த அஸ்திரமந்து போய் சுபாகுவை தொலைச்சி அவன் அப்படியே கீழே வந்து மரணம் அடைஞ்சாறான் ராமலக்ஷ்மன் ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தனை அசுர கூட்டத்தையும் ஒழிச்சுடுறான் ஒழிச்ச உடனே வானமானது அப்படியே தெளிவு அடைஞ்சுது பலீர்னா அடித்து அங்கே ரிஷிகளுக்கெல்லாம் சந்தோஷம் தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் உடனே யஜ்யம் நல்லபடியாக முடிஞ்சு விடுறது யஜ்யம் முடிஞ்ச உடனே விஸ்வாமத்திற்கு சொல்ல முடியாத சந்தோஷம் ராமர் கிட்ட சொல்கிறார் அப்பா தசரதனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நீ வந்து அவருடைய வீரகுமாரங்கிறத நிரூபிச்சிட்ட உன்னுடைய புகழும் கீர்த்தியும் மூணு லோகத்திலையும் ராசிக்கும் அதை பற்றி ஒன்று சந்தேகமே பட வேண்டாம் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக விஸ்வாமத்தர் குட்டும் போகிறார் இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன் தாடக மாரிசனுக்கு எஜமானாக இருந்து அவள் பண்ண கட்ட காரியத்துக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது ராவணன் இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்களை பார்ப்போம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்தால் ஆள்மேல் பள்ளக்கு ராத்திரி வெள்ளி ரதம் இந்த வெள்ளி ரதம் மகாபெரிவாளால் உருவாக்கப்பட்டது இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அதை தரிசனம் பண்ணுவாள் அடுத்த நாள் சனிக்கிழமை கார்த்தால சரபம் ராத்திரி கல்பகோர்த்தியானம் அதோட துவஜா அவரோகணம் ராத்திரி கொடி இறங்கிடும் தீர்த்தவாரி இன்றைக்கி தான் நடக்கும் கலசாபிஷேகம் இப்போ தான் நடக்கும் இன்றைக்கி தான் சாயந்தரம் நடக்கும் யாகசார பூர்த்தி இன்றைக்கி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பூரம் அன்றைக்கி மகாமேரு அது புறப்பாடு உண்டு அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப 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 விசேஷமான நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு காற்றால் அஞ்சுலேருந்து ஏழு வரை விஸ்வரூப தரிசனம் காமாட்சம்பாள் தேவர்களுக்கு கொடுத்தது விஸ்வரூப தரிசனம் அந்த தரிசனம் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த பிரம்மோற்சவம் முடிஞ்சு தான் நடக்கும் இதை தரிசனம் பண்ணுறதுங்கிறது மகா புண்ணியமான ஒரு காரியம் எல்லாருக்கும் புண்ணியம் ஏற்படும் அது காற்றால் அஞ்சுலேருந்து ஏழு வரை காமாட்சம்பால் சந்தன காப்போடு இருப்பாள் மூலஸ்தான காமாட்சி அந்த அம்பாளுக்கு முன்னால் லக்ஷ்மி சரஸ்வதியோட உற்சவ காமாட்சி இருப்பாள் அந்த அம்பாளுக்கு முன்னால் பள்ளி காமாட்சி இருப்பாள் இப்படி மூணு காமாட்சியும் ஒரு சேர தரிசனம் பண்ணுறதோட காயத்ரி மண்டபத்தில் பசுவங்கன்று இருக்கும் கோபூஜை நடக்கும் அந்த கன்றும் கட்டி அங்கேயே இருக்கும் அஞ்சுலேருந்து ஏழு வரை இது ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு தரிசனம் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் இது நடக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி ராத்திரியிலேருந்து உற்சவம் தான் அந்த வாரம் ஃபுல்லாக விடையாத்தி உற்சவம் அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம் மகாபரிவா பாதாரவந்தஙேஸ்வரம் சங்கர ஜெய 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 காமாட்சி